ஸோ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது. அதுக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ரெரா சிஎம்டி அப்ரூவலும் இருக்குது, ரெராவும் இருக்குது. ஸோ அதங்க பெருங்குளத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 4 கிலோமீட்டர் தான் வரும். அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் வரும். ஸோ அவ்வளோ மெயினாக கூட இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஸோ அந்த அளவுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. ஸோ கைஸ், நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ரியல் எஸ்டேட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சில ப்ராஜெக்ட் தான் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா பெருங்குளத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சம் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ப்ளே அவுட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட குரோத்தும் சரி, இந்த ப்ராஜெக்டோட வேல்யூம் சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க, இதை பற்றின முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வணக்கம், என்னோடய பேர் வசந்த், நான் என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு டேரக்டராக இருக்கேன். சூப்பர். ஓகே சார், ஸோ என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா செரினிட்டி பேரடைஸ், இது வந்து பெருங்கலத்தூரில் இருக்குது. பெருங்கலத்தூரில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் பெருங்கலத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூப்பர் சூப்பர். ஓகே சதாங்க, பெருங்கலத்தூரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்க்கும்போது தெரியுது இப்போ பிரம்மாண்டமான ஒரு லே அவுட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த லே அவுட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு 6.5 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லே அவுட். இது மொத்தம் ஒரு 147 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ எல்லா டேரக்ஷன்லேயும் எல்லா சைஸஸ்லேயும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட மெயின் ஃபீச்சரே இதோட டெவலப்மெண்ட் தான் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தார் ரோடு போட்டிருப்போம். இது வந்து எலிவேட்டட் ரோடு. எலிவேட்டட் ரோட்னா வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜோட சேர்ந்து போடக்கூடிய ஒரு ரோடு தான் இது. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என் டு என் போட்டிருப்பாங்க, இதோட ஃபீச்சரே இதுதான். என் டு என் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் ரோடு அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து வரக்கூடிய அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இபி லைன் உள்ளே எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் லேஅவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன், பைப் கனெக்ஷன்ஸ் இப்போ ஏற்கனவே இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க ஃபியூச்சரில் வந்து வேணும்னா இருக்கிற பைப் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு சைட் பார்த்தாலே தெரியும் அவென்யூ ட்ரீஸ் இருக்கும். ஓகே, அண்ட் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. ஓகே, ஸோ சைட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும். ஸோ ஓவரால் சைட் பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டிட்டு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சைட்டை நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர். ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் சுற்றி காம்பவுண்ட் இருக்குது, இது இல்லாமல் ஆர்ச் தனியாக ஒன்று இருக்குது. ஓகே சார், ஸோ பார்த்தாலே தெரியுது எல்லா பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்லுங்க என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க? ஸோ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது. அதுக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ரெரா சிஎம்டி அப்ரூவலும் இருக்குது, ரெராவும் இருக்குது. ஓகே, ஸோ இதை தவிர வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேங்க்கில் நம்ம வந்து அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வாங்கி வச்சிருக்கோம். சூப்பர். ஆக்சிஸ், HDFC, டாடா கேபிட்டல், SBI, இந்த 4 பேங்க்லையுமே நம்ம வந்து லோன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், ஸோ பார்த்தா தெரிஞ்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்பொழுது போர் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ வாட்டர் லெவல் எத்தனை இருந்துருந்துச்சு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு 25 ஃபீட்லேருந்தே தண்ணி இருக்கும். உங்களுக்கு போர் போட்டிங்கன்னா 25 ஃபீட்டில் தண்ணி வந்துடும், அதுக்கு மேலே நம்ம வந்து எவ்வளோ டீப்பாக வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வாட்டர் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபீட்டில் இருக்கும். ஓகே ஓகே சார், ஸோ வரும்போது பார்த்தேன் எத்தனையும் லே அவுட் இருக்குது, இதுக்கு முன்னாடி லே அவுட் இருக்குது, நான் அங்கெல்லாம் போய் ஒரு லேண்ட் வாங்காமல் நான் அதுக்காக இங்கே உங்ககிட்ட ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வீடு கட்டிட்டு வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட்டை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வீடு கட்டிட்டு வரவங்கெல்லாம் மெயினாக இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, சைட்லேயே கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை தவிரவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கேம்ப் ரோட்லேருந்து GST ரோடு வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே இருக்கு. ஓகே ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டிட்டு வரவங்களாக இருக்கட்டும், மற்றபடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுங்களா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ஏற்ற ஒரு இடம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இடமா தான் இது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம GST ரீச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கிளம்பாக்க
பக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸை பேஸ் பண்ணி இங்கே கூடிய இருக்கக்கூடிய இடத்துக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு பெருங்கலத்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். அண்ட் எக்ஸிஸ்டிங் ரயில்வே ஸ்டேஷனே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வீடு கட்டிட்டு வரதுக்கு ரொம்ப ஏற்ற இடம் இதுதான். சூப்பர் சூப்பர் ஓகே. ஸோ அதாங்க பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 4 கிலோமீட்டர் தான் வரும். அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் வரும். ஸோ அவ்வளோ மெயினாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஸோ அந்த அளவுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது. ஸோ சார் அப்படி இருக்கும்பொழுது நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது? ஸோ ரொம்ப சைட் இருக்க இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளி ஸ்கூல் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப முன்னாள்லேருந்து இருக்க ஸ்கூலு, ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் சுந்தரவள்ளி ஸ்கூல். ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. பாரத் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அது பக்கத்தில் அவங்க ஸ்கூல்ஸ் அங்கேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கே சாந்தி நிகேதன், அதுக்கப்புறம் பக்கத்தில் வேலம்மாள், ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் நம்ம சைட்டு பக்கத்தில் பஞ்சமே இல்லை, ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. கரெக்ட் கரெக்ட். அதாங்க ஸோ பக்கத்தில் எல்லா ஸ்கூலும் நிறைய காலேஜஸும் இருக்குது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார்? ஸோ இது ஜிஎஸ்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போயிடும். இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடில் போனீங்கன்னா ட்ராவல் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளி ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். இது போனீங்கன்னா இந்த ஸ்ரீராம் கேட்வே இருக்கு இல்லையா, பெருங்கலத்தூர் கட்டுறாங்க, அது நம்ம கிட்டேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 3 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் அது. ஓகே. ஸோ இந்த சைடில் கனெக்டிவிட்டி ஜிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் போகலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரத் இன்ஜினியரிங் காலேஜ், மப்பேடு, ஈஸ்ட் தாம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா இந்த வழியாக ஓஎம்ஆர் ரொம்ப போயிடலாம். சூப்பர் சூப்பர் ஓகே. ஸோ ஓகே சார், இருக்கும்போது பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 6,500 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப சைட் அளவுக்கு டெவலப் பண்ண சைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை விட நம்ம ஜாஸ்தியாக பண்ணணும். பட் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் ப்ரைஸாக 4,999 நம்ம ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம். சூப்பர். அதான் இவ்வளோ அமினிட்டிஸ் கொடுத்து இந்த ப்ரைஸை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவுக்கும் இவங்க கொடுத்த அமினிட்டிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். பட் பக்கத்தில் இதை விட ரேட் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ தாங்க. ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் மாதிரி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துக்கு டிஸ்கஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சீ யூ.